Hi friends, நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கோழி வளர்ப்பு பற்றிய ஆலோசனைகள் மற்றும் அனுபவங்களை வந்து தொடர்ச்சியா வந்து நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம். சோ நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நண்பர்களே, கோழி வளர்ப்பு தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எளிதான விஷயம் இல்லை. கோழிகளோட நோய் மேலாண்மை மற்றும் கோழிகளை பற்றி முழுமையாக நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த தொழிலில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈடுபாடும் வந்து இந்த தொழிலில் ரொம்ப வந்து முக்கியங்க. 24 மணி நேரமும் நம்ம வந்து இந்த கோழிகளை வந்து கண்காணிச்சிட்ருக்கணும். அதுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படினா தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த தொழிலை. ஸோ நண்பர்கள் வந்து மேலோட்டமாக யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பெரிய லாஸஸ் தான், லாஸ் தான் வந்து நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும். இது நம்ம பண்ணைக்கு வந்து புதிதாக வாங்கி விட்டுருக்கக்கூடிய கருங்கோழிகள். பார்த்திங்கன்னா ஒரு 5 கோழிகள் வந்து வாங்கி விட்டுருக்கோம். 4 பெட்டை 1 சேவல் அப்படிங்கிற கணக்கில் வாங்கி விட்டுருக்கோம். கருங்கோழிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து இது வந்து முட்டையிடும் திறனும் ரொம்ப அதிகம். ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150-200 முட்டைகள் வரைக்குமே வந்து இந்த கருங்கோழிகள் வந்து இடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோழிகளுக்கு அடர்த்தீவனம் வந்து எவ்வளோ வந்து முக்கியமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பசுந்தீவனங்களும் கோழிகளுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியங்க. இது வந்து கோழிகளோட நார்ச்சத்து இது எல்லாத்துக்குமே இந்த இது வந்து ரொம்ப வந்து முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா கோழிகளோட உடல் வெப்பநிலையை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பசுந்தீவனங்கள் வந்து நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி பசுந்தீவனங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து கொடுக்குறப்ப கோழிகளோட உடல் எடையும் வந்து கணிசமான அளவில் வந்து அதிகரிக்கும். நம்ம கோழிகளுக்கு இந்த பசுந்தீவனங்கள் வந்து வெயில் காலங்களில் ஒரு 60-70% வந்து பசுந்தீவனம் மட்டுமே கொடுக்கலாம். மழை காலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% மட்டும் பசுந்தீவனம் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா சளி தொந்தரவு அந்த மாதிரி வந்து அதிக பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இதனால் இந்த பசுந்தீவனங்கள் வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து கோழிகளுக்கு கொடுத்தோம்னா நல்ல வந்து ஒரு பெனிஃபிட் தானுங்க. கோழிகளுக்கு பசுந்தீவனமாக எது கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் விளையக்கூடிய அகத்தி, சிறுகீரை, அரைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கலாம். மதிய நேரத்தில் நம்ம வந்து கோழிகளுக்கு போட்டோம்னா அது வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு நல்லா பொடுசாக கட் பண்ணி இதை வந்து கொடுக்கலாம். அது கொடுக்குறப்ப அந்த கொத்திக்கிற பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரும், அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிருங்க. பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வாரத்தில் ஒரு முறை வந்து வேப்பம் தலையை வந்து உடச்சி கொடுத்துருவோம். இந்த வேப்பந்தலையை கொடுக்கறதுனால என்ன வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த குடற புழுக்கள் எல்லாமே வந்து இந்த வேப்பந்தலையை சாப்பிட்றதுனால கம்ப்ளீட்டாக வந்து இறந்து போயிடும். அப்படி இறந்து போகிறப்ப அந்த ஆடுகளோட எடை வந்து ரொம்ப வந்து நல்லா வந்து அதிகரிக்கும். ஏன்னா அந்த குடற புழுக்கள் இருந்துச்சுன்னா அந்த ஆடுகளுக்கு போடக்கூடிய அந்த சத்துக்களை எல்லாத்தையுமே அந்த குடற புழுக்கள் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப ஆடுகள் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் உடல் எடையை அதிகரித்தும் காணப்படுங்க. அதே மாதிரி கோழிகளுக்கு வந்து வாரத்தில் ஒரு தடவை நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி கோழிகளோட உணவில் வந்து சேர்க்குறப்ப அந்த கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து ரொம்ப வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குஞ்சுகள் 1 மாதம் இருக்கக்கூடிய குஞ்சுகள் அதுகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தோம்னா நல்லா வந்து கோழி குஞ்சுகள் வந்து இழப்பு இல்லாமல் ஆரோக்கியமாக வந்து நல்லா வளருங்க. இந்த வெங்காயத்தை கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா அதாவது சளி தொந்தரவு வந்து அதிகமாக வந்து கோழிகளுக்கு வந்து தாக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட தயிர் சேர்த்து நம்ம வந்து கொடுக்குறப்ப அதுகளுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். இது வந்து நம்ம வெயில் காலத்தில் அந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கோழிகள் வந்து நல்லா உடல் வெப்பநிலை வந்து சீராக இருக்கும். ஸோ அதனால் கோழிகளுக்கு எந்த நோயுமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் ஆகாதுங்க. நம்ம எந்த வெங்காயமே வேணாலும் கொடுக்கலாம். அதாவது பெரிய வெங்காயம் இல்லை சிறு வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் நம்ம வந்து கோழிகளுக்கு
சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம கோழிகளுக்கு வந்து உணவில் சேர்த்தோம்னா அதுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த கோழிகள் இடக்கூடிய எச்சத்தை வந்து நம்ம வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணி ஒரு இடத்துல வந்து கோழி பண்ணையை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து தோட்டத்துக்கு உரமாகவோ இல்லை யாரும் பக்கத்தில் யாரோ விவசாயத்துக்கு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம விற்பனை பண்ணிடலாம். ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். அடுத்து கோழி பண்ணையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோழி குஞ்சும் வந்து ஒரு 2 மாதம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் ஒவ்வொரு கோழி குஞ்சும் வந்து ஒன்று ஒன்று கொத்தி காயப்படுத்திக்குங்க. சிலது அப்படியே காயப்படுத்தி சில கோழி குஞ்சுகள் வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து எல்லா கோழி குஞ்சுக்கும் வந்து சகஜமாக ஏற்படுதான். அது இந்த சண்டை கோழி ரகம் இந்த மாதிரி வளர்க்குறப்ப ரொம்ப அதிகமாகவே காணப்படும். ஸோ இதை நம்ம வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தோன்னா அதோடய உணவில் பசுந்தீவனங்கள் மற்றும் நார்ச்சத்தை வந்து அதிகப்படுத்துகிறப்ப இந்த பிரச்சனை வந்து குறையும். இந்த காயம்பட்ட கோழி குஞ்சுகளுக்கு நம்ம வந்து மஞ்சளை வந்து தண்ணீர் கலந்து அதில் வந்து அப்பி விட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக வந்து ஆறிடும். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து டாபிக் வியர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து இந்த காயம்பட்ட இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்ப காயங்கள் வந்து சீக்கிரமாக வந்து குணமாயிரும். ஸோ நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்